கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த 10-க்கும் மேற்பட்ட படகுகளின் வலைகளை இலங்கை கடற்படையினர் வெட்டி சேதப்படுத்தியுள்ளனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை ராமேஸ்வரம் மீனவர்களை விரட்டியடித்துள்ளது. 10-க்கும் மேற்பட்ட படகுகளின் வலைகளையும் வெட்டி சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் கரை திரும்பினர். ஒரு படகிற்கு குறைந்தது 50,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு மக்களை சமாதானப்படுத்தியே நிலம் எடுக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் சாலை பாதுகாப்பு குறித்து பல்வேறு துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் ஏவவேலு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஈரோட்டில் சாலை விபத்துகள் அதிகமாக இருப்பதாகவும் விபத்தில்லா மாவட்டமாக உருவாக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் கூறினார். பரந்தூர் விமான நிலைய பணிகள் தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு சந்தை மதிப்பை விட 3.5 மடங்கு கூடுதலாக இழப்பீடும் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்கப்பட உள்ளதாக மோசடி ஐபிஓ கம்பெனிகள்ல பணத்தை முதலீடு செஞ்சு ஏமாந்தவங்களை பார்த்து பயந்துருக்கீங்களா? பெஸ்ட் ஐபிஓல முதலீடு செய்யணுமா? ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, ஐபிஓ முதலீட்டுல எக்ஸ்பர்ட் ஆகுங்க. தெரிவித்தார். மார்க்கெட் வேல்யூ கைடன்ஸ் என்பது வேறு, மார்க்கெட் மதிப்பு என்பது. மார்க்கெட் மதிப்பு கூட அல்ல, மார்க்கெட் மதிப்பு போல 3.5 மடங்கு அந்த விவசாயிகளுடைய நிலத்துக்கு பணம் தரப்படும். அதே நேரத்தில் வீட்டுக்கு ஒருவர் தகுதி அடிப்படையில் இருக்கிற அந்த மாணவர்களுக்கு, படித்த பட்டதாரிகளுக்கு அரசின் சார்பாக அரசுடைய பரிந்துரையோடு அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருவோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருவேறு இடங்களில் தண்ணீர் நிறைந்த கிணறுகளில் தவறி விழுந்த ஆடுகளை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். ஆலங்குடி அருகே விஜயரகுநாதப்பட்டியில் வடிவேல் என்பவர் வளர்த்து வந்த ஆடு ஒன்று அவரது 40 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்தது. தகவல் அறிந்து வந்த ஆலங்குடி தீயணைப்புத்துறையினர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஆட்டை பத்திரமாக மீட்டனர். இதேபோன்று கந்தர்வக்கோட்டை அருகே காட்டுநாவல் பகுதியில் ராஜேஸ்வரி என்பவருக்கு சொந்தமான ஆடு அதே பகுதியில் உள்ள 30 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் கயிறு கட்டி இறங்கி ஆட்டை பத்திரமாக மீட்டு வந்து உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். அப்படியா? இல்ல இருக்கு.